ஹாய் விவோஸ், சற்று முன் அண்ணாமலை திடீர் கைது, 5 ஆண்டு சிறை தண்டனை உறுதி, நீதிமன்றம் அதிரடி. அதாவது சென்னை பனையூரில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் வீடு உள்ளதில் இதன் அருகே 50 அடி உயரம் கொடிக்கம்பம் நடப்பட்டு இன்று கொடியேற்றும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து இருந்தது. ஆனால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கொடிக்கம்பம் வைப்பது தொடர்பாக முறையான அனுமதி பெறவில்லை என கூறப்படுகின்றது. அதோடு அந்த பகுதியை சேர்ந்த இஸ்லாமிய அமைப்புகளும் பொதுமக்களும் கொடிக்கம்பத்தை அகற்ற சொல்லி புகார் கொடுத்ததோடு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனை அறிந்த பாஜக தொண்டர்கள் அப்பகுதியில் குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதை அடுத்து போலீசார் இரு தரப்பினரையும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதை அடுத்து அனுமதியின்றி வைக்கப்பட்ட கொடிக்கம்பத்தை அகற்ற ஜேசிபி வாகனத்தை போலீசார் வரவழைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பாஜக தொண்டர்கள் அந்த வாகனத்தின் கண்ணாடியை உடைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து பாஜக தொண்டர்கள் சிலரை போலீசார் வேனில் ஏற்றி அருகில் உள்ள மண்டபங்களுக்கு அழைத்து சென்றார். மேலும் மாநகராட்சிக்கு சொந்தமான ஜேசிபி வாகனத்தை சேதப்படுத்தியதற்காக 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் மாநில தலைவர் அமர் பிரசாந்த் ரெட்டி கைது செய்யப்பட்டுள்ளார். அமர் பிரசாந்த் ரெட்டியின் வீட்டிற்கே சென்று போலீசார் அவரை கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 5 பேர் கைதான நிலையில் தற்பொழுது அமர் பிரசாந்த் ரெட்டி கைது செய்யப்பட்டு உள்ளார். ஜேசிபியின் கண்ணாடியை உடைத்து அரசு சொத்துக்கு சேதம் விளைவித்த வழக்கில் பாஜக நிர்வாகிகளான கண்டியப்பன், பாலமுருகன், செந்தில்குமார், சுரேந்திரகுமார், வினோத்குமார் மற்றும் பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் மாநில தலைவர் அமர் பிரசாந்த் ரெட்டி ஆகிய 6 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் அமர் பிரசாந்த் ரெட்டி தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் மாநில தலைவர் அமர் பிரசாந்த் ரெட்டியை வரும் நவம்பர் 3 வரை நீதிமன்ற காவலில் வைக்க தாம்பரம் நீதிமன்ற நீதிபதி வர்ஷா உத்தரவிட்டு உள்ளார். அதன்படி அமர் பிரசாந்த் ரெட்டி புழல் சிறையில் காவலில் வைக்கப்பட்டு உள்ளார். தாம்பரம் நீதிமன்றம் வாயிலில் பாஜகவினர் காவல்துறை மற்றும் திமுக அரசை கண்டித்து கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அமர் பிரசாந்த் ரெட்டி என்பவர் அண்ணாமலைக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் ஆவார். இதைத் தொடர்ந்து அவரை கைது செய்து விசாரித்த பொழுது அவர் கூறியதாவது, அண்ணாமலை கூறியதின் பெயரில்தான் இந்த சம்பவத்தை செய்ததாக அவர் வாக்குமூலம் அளித்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் அண்ணாமலை மேற்கொள்ளும் பாத யாத்திரை இடத்திற்கு நேரடியாக சென்று அவரிடம் விசாரணை மேற்கொண்டதாகவும், அது மட்டுமின்றி நாளை காவல் நிலையத்திற்கு வரும்படி அண்ணாமலைக்கு காவல்துறையினர் உத்தரவிட்டு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த செய்தி பாஜகவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.